हेलो फ्रेंड्स, इधर कुटीसिंग कलकल गलाता इन्हीं की नम्बर वीडियो ला एक स्ट्रीट फूड डाना रोंबो वे फेमस आना आतो रेसिपी दांगा पाक पोरो इधर स्ट्रीट ला वो साबड़ मोड़ रोंबो वे रुसिया रखो आदन नम्बर इप्पे बड़ी वीक ला वंदे एक 15 मिनट्स ला सेल आना पाक लांगा इधर के तेवे आना पुरुकल वंदे गोस कैबेज वंदे नल्ला स्लाइस நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டேங்க. நீங்கள் ஸ்லைஸ்டாக கட் பண்ணாலும் ஓகே, இல்லை கிரேட்டரில் வச்சு ஸ்லைஸ்டாக சீவிட்டாலும் ஓகே. அப்புறம் ஆனியனும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டேன். ரெண்டு ஆனியன் எடுத்திருக்கேன், பெரிய ஆனியன். கேபேஜ் வந்து 1/2 கிலோ கேபேஜ் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 12 பல்லு பூண்டை எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அப்புறம் சர்க்கரை தண்ணி 1/2 டேபிள்ஸ்பூன் சுகர் எடுத்து அதை நல்லா தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். என்கிட்ட சுகர் இல்லாதனால நாட்டு சர்க்கரையை வச்சு கரைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கடலை மாவை வந்து ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அது 1 டேபிள்ஸ்பூன் தான் நமக்கு தேவைப்படும். அப்புறம் தட்டை வந்து 2 வச்சுருக்கேன். உங்ககிட்ட 4 இருந்தால் 4 எடுத்துக்கோங்க. அப்புறம் லெமனு, அப்புறம் நூடுல்ஸ், இதாங்க தேவையான பொருட்கள். தட்டை என்கிட்ட 2 தான் இருக்கிறதுனால 2 எடுத்திருக்கேன். உங்ககிட்ட 4 இருந்தால் 4 எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம 1 லெமன் எடுத்துக்கலாம். நான் 1/2 லெமன் தான் இங்கே வச்சுருக்கேன். 1/2 லெமன் சர்வ் பண்ணும் போது வச்சுக்கலாம்னு வச்சுட்டேன். நீங்கள் இன்க்ரீடியன்ஸில் 1 லெமன் அப்புறம் 4 தட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பூண்டை வந்து இப்படி நைஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் காட்டுறேன். இப்போ ஒரு பவுலில் வந்து நம்ம தண்ணியை காய வச்சுக்கலாம். அந்த தண்ணியிலே வந்து 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெயும் உப்பும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. இது கொதிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து நூடுல்ஸை போட்டு வேக வைக்க போகிறோம். அதனால் உப்பு எவ்வளோ நூடுல்ஸ்க்கு தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. கூடவே ஒரு 2 பிஞ்ச் ரெட் கலர் கேசரி பவுடர் போடுறேன். நீங்கள் ஆரஞ்சு கலர் இருந்தால் போட்டுக்கோங்க, அதான் கரெக்டான கலர். ரெட் கலர் போட்டால் நல்ல பிங்க் கலரில் கிடைக்கும்னு நான் போடுறேன். என் டாட்டருக்கு பிடிக்கும்ன்றதுனால ரெட் கலர் போடுறேன். நீங்கள் ஆரஞ்சு கலர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நூடுல்ஸை ஒன்று ஒன்றா போட்டுடலாம். நூடுல்ஸை உடச்சி போட்டாலும் சரி, இல்லை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உடச்சி விட்டுடலாம். இப்படி அழுத்தி அழுத்தி கொஞ்சம் நேரம் கழித்து, ஏன்னா இதுக்கு நூடுல்ஸ் வந்து லாங்காக இருக்கக்கூடாது. அதனால் நான் இப்படி அழுத்தி அழுத்தி உடச்சி விடுறேன். ஒரு 5 மினிட்ஸில் நூடுல்ஸ் வெந்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம போட்டு வடிச்சிடலாம். அதை இப்போ ஒரு அளவுக்கு அது வெந்துடுச்சு. கொஞ்சம் நம்ம கதை மூடி போட்டு வேக வைக்க வேண்டாம், அப்படியே திறந்து வேக வைக்கலாம். வெந்துட்டதுக்கப்புறம் நான் ரன்னிங் வாட்டரில், அதாவது குளிர்ச்சியான தண்ணியில் போட்டு நான் நூடுல்ஸை வச்சிட்டேன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ஸ்டிக்கி இல்லாமல் இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுப்போம். நான் இரும்பு கடாய் வச்சுருக்கேன். இரும்பு கடாயில் வந்து 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா காஞ்சோடனே நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், இதை போட்டு நல்லா ப்ரௌனாக வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாலும் போட்டாலும் ஓகே. நான் ஒரேடியாக போட்டுட்டேன். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி டார்க் ப்ரௌன் ஆகணும்னு எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு நல்லா கொடுக்கும். இது கூடவே வந்து இந்த பூண்டையும் நான் போட்டு அதே மாதிரி நல்லா ப்ரௌன் ஆக வரைக்கும் ஃப்ரை பண்ண போகிறேன். இது காந்து போச்சுன்னு நினைக்காதீங்க. இதுதான் இதோட டிஷ்ஷுக்கு ஃப்ளேவர் தரும் நல்லா. ஸோ அதையும் நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ ஓரளவுக்கு ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 செகண்ட் நம்ம வந்து கிளறி விட்டோன்னா டார்க் ப்ரௌன் ஆயிரும். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப குறைச்சும் வைக்க வேண்டாம், ரொம்ப ஹையாகவும் வைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணலாம். இந்த அத்தோ ரெசிபி வந்து ரொம்ப ஸ்ட்ரீட்டில் ரொம்ப ஃபேமஸுங்க. இது நம்ம கடையில் தான் வாங்க முடியும்னு நினச்சிட்ருப்போம் இத்தனை நாளாக, பட் வீட்லேயும் ட்ரை பண்ணாலும் அதே டேஸ்ட் வரும். அதுக்கப்புறம் ஒரு 1 குழிக்கரண்டி எண்ணெயும் எடுத்து இந்த பூண்டுலேயே நான் ஊற்றிடுறேன். ஒரு 1/2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். அதோட கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து அந்த நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வைடு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வேக வச்ச நூடுல்ஸை கொட்டிடலாம். நூடுல்ஸை நீங்கள் நல்லா கட் பண்ணலன்னா சின்ன சின்னதாக அப்படியே கையிலே நசுக்கி விட்டுக்கோங்க, இல்லை கரண்டியை வச்சு கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் ஸ்லைஸ் பண்ண கேபேஜ் போட்டதுக்கப்புறம் நம்ம புளித்தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் ஊற்றி விட்றேன். கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சுகர் சிரப்பு, நான் நாட்டு சர்க்கரைன்றதுனால அதை வச்சுருக்கேன். அது 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. அது அதுக்கப்புறம் வந்து கடலை மாவு வறுத்து வச்சுருக்கேன். அதுவும் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டுடுறேன். அதுக்கப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் போடுங்க. அப்படி கடையில் வாங்கினது இல்லைன்னா நோ ப்ராப்ளம். ஒரு 3-4 சில்லி எடுத்து மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் கிடைக்கும். லெமனை பிழிஞ்சு விட்டுடுறேங்க. நல்லா லெமன் நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. நான் 1/2 லெமன் இப்போ போடுறேன். 1/2 லெமன் கடைசியாக போடுவேன். நீங்கள் ஒரே வழியாக 1 லெமனும் போட்டுக்கலாம். அப்புறம் பூண்டை ஆட் பண்ணிக்கிறேன், அந்த எண்ணெயோடு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆனியன். இந்த ஆனியனையும் நம்ம எல்லாமே ஒன்றா போட்டுக்க போகிறோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கையை வச்சே கலவுவாங்க, அப்போ தான் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆகும். நீங்கள் வந்து அதுக்கேற்ற இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால் அதை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். நான் இப்போ கையில் கலர போகிறேன்.
கலரிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், நம்ம வறுத்த வெங்காயம் வறுத்த எண்ணெய், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். தட்டையை நல்லா நம்ம தூளாக உடச்சி போட்டுக்கலாம். எப்போ சர்வ் பண்ணுறீங்களோ அப்போ தட்டை போட்டுக்கோங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஏதாவது டேஸ்ட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா இந்த லெமன் ஜூஸ் அப்புறம் சுகர் சிரப் அப்புளி தண்ணி இதை வந்து நீங்கள் கூடயோ குறைச்சலோ சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த அளவுகள்லாம் கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு வேணும்னா அதை கொஞ்சம் எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் இப்படியே சாப்பிட்லாம், இல்லைன்னா வந்து கடையில் செய்கிற மாதிரி ஒரு சூப் வச்சு சாப்பிட்லாங்க. அதை வாழைத்தண்டு சூப்பு. இப்படி அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாம். குட்டி குட்டியாக கட் பண்ண வாழைத்தண்டு எடுத்துகிட்டு நம்ம வறுத்து வச்ச எண்ணெயிலேயே போட்டு கொஞ்சம் அந்த எண்ணெயில் சோம்பும் கருவேப்பிலவும் போட்டு தாளிச்சிக்கிறேன். நல்லா சோம்பு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரெண்டு பல்லு பூண்டும் ஒரு சின்ன ஒரு இன்ச்சு சைஸ் வந்து இஞ்சியும் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் இதில் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட போடலாங்க, அது உங்கள் ஆப்ஷன். நான் கட் பண்ணால் தான் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு கப் வந்து ஒரு சின்ன ஆனியனையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சூப்புன்றதுனால ரொம்ப திக்காலாம் இல்லை, ஒரு வாட்டர் சூப்பாக தான் நம்ம பண்ண போகிறோம். வாட்ரியாக தான் இருக்கும், தண்ணியான சூப் தாங்க. ஸோ ஆனியனையும் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் சால்ட் வேணால் கூடவே போட்டுக்கோங்க, அப்போ நல்லா ஆனியன் வதங்கிரும். இதுக்கப்புறம் நம்ம வந்து நான் வந்து வாழைத்தண்டை என்ன பண்ணிட்டேன், கட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டாங்க, அதெல்லாம் கலர் மாறிடுச்சு. நீங்கள் வந்து அதை வந்து மோர்லேயோ இல்லை வாட்டர்லேயோ தண்ணியிலையோ போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் மாறாமல் இருக்கும். வாழைத்தண்டையும் போட்டு இப்போ நான் நல்லா கலரிட்டேன். ஒரு நிமிஷம் இப்படி நல்லா கலரி விட்டுட்டே இருங்க, அதோடய சாறு எல்லாம் கொஞ்சம் நல்லா இறங்கும். இது கலரி விட்டதுக்கப்புறம் நீங்கள் கூட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சோம்புத்தூள் கால் டீஸ்பூன், சீரகத்தூள் கால் டீஸ்பூன். இதெல்லாம் உங்கள் ஆப்ஷனல் தான். சோம்பு சீரகமும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து விருப்பப்படலை அப்படின்னா நீங்கள் வேண்டாம் விட்டுடலாம். அப்புறம் ரெண்டு கிளாஸ் தண்ணிங்க நல்லா சேர்த்துட்டு இதை குக்கரில் போட்டு ஒரு 4-5 விசில் விட போகிறேன். இப்போ வந்துடுச்சு விசில், நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் எனக்கு வந்துச்சு. ஸோ இது வந்து நல்லா அந்த சாரெல்லாம் இறங்கி நல்லா இருக்குது. இதில் நான் மிளகுத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கிளறி விட்டேங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த சூப்பை தாங்க கடையில் வந்து அப்படியே ஊற்றி கொடுப்பாங்க. நம்ம அந்த ஆன் த டைம் நம்ம சாப்பிட்டோன்னா சர்வ் பண்ண முன்னாடி கரெக்டாக சூப் ஊற்றி உடனே சாப்பிட்டுடணும். ஸோ வந்து நீங்கள் முன்னாடியே ஊற்றிலாம் வச்சிடாதீங்க, எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போ ஊற்றி சாப்பிடுங்க. இது கூட ஸ்லைட் வேரியேஷனுக்கு ஒரு பாயில்ட் எக் எடுத்து அதையும் கட் பண்ணி இது கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் வெஜிடேரியன், அது மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ண என் பொண்ணிட்டு கொடுக்குறேன். வீட்டில் செஞ்சு கொடுத்துருக்காங்க, வீட்டுக்கு பொருள் வச்சு வாங்கன்னு ஹோட்டல் போலாடா சஞ்சு குட்டிக்காக இந்த நூடுல்ஸ் வாங்க ஹோட்டலில் செஞ்சு நூடுல்ஸ் வீட்டில் கட்சி இப்போ நம்ம இதை சாப்பிடலாம். எப்படி இருக்கு? ஸோ அத்தோ பிரியர்கள்லாம் இதை ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குட்டீஸ் கலக்கல் கலாட்டாவோட எல்லா வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.